ஹலோ ஏய் ரஞ்சிதம்மா ஏய் எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு இப்பதான் என் நம்பரே உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா புது மாட்டு பொண்ணு எப்படி இருக்கா ஆத்துக்காரர் சௌக்கியமா உங்க ஆத்துல கோலு எல்லாம் வச்சாச்சா இங்கேயும் நானும் அவருமாவே அல்லாடி இருக்கோம் பெரியவன் குவைத்துல செட்டில் ஆகி நாலு வருஷம் ஆச்சு நாங்க போய் பார்த்துட்டு வந்ததோட சரி அவன் வரதாவே தெரியல பெரியவன் வரது அமெரிக்காலேயே குப்பை கொட்டின்னு இருக்கான் அவனும் ஏதோ அங்கே கோலுவெல்லாம் வச்சதா போட்டோலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பினன் சரி சொல்லு என்ன விஷயம் என மூச்சிறைக்க பேசிவிட்டு பங்கஜம் மாமியே கேள்வியையும் கேட்க திக்கித்து போனாள் ரஞ்சிதம் ரொம்ப வருடங்கள் முன்பு இருவரது குழந்தைகளும் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் காலத்திலேயே இரண்டு குழும்புகளும் ஒன்றாக மயிலாப்பூர் ஒண்டி ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் இருவரது பசங்களும் படித்து பெரியவர்களான பிற்பாடு வாழ்க்கை இரு குடும்பத்தையும் வெவ்வேறு பாதைகளில் இழுக்க அவ்வப்போது இப்படி போனில் பேசிக் அவர்களது நட்பு இழுபறியாக இருந்தது இப்போது ரஞ்சிதமும் தன் பெண் ஜெயஸ்ரீயோடையே இருப்பதால் அவள் வீட்டில் கொலு வைத்து கொண்டாடினர் தனக்கென யாருமே இல்லாததை இப்போதெல்லாம் மிகவும் ஃபீல் செய்வாள் ரஞ்சிதம் சொல்லி போல அவள் மகளும் மருமகனுமே கூட அவ்வப்போது கிண்டல் செய்வதுண்டு ஏமா இத்தனை வருஷம் சென்னையிலே இருந்திருக்க உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா உனக்குன்னு ஒரு ஹாபி உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுண்டு அவ கூடலாம் நீ கோயில் எக்ஸிபிஷன் போயிட்டு வாயேன் நீயும் அப்பாவும் எப்போ பாரு ஆத்துலயே அடகோழி மாதிரி அடைஞ்சுட்டு இருக்கேள் இப்படி அவள் அடிக்கடி கேட்பாள் அதற்கு ஏற்றாற் போல அவள் மருமகளும் தாளம் தட்டுவான் அவள் இப்படி கேட்கவும் அவர்கள் வீட்டில் கொலு வைத்ததும் சரியான நேரமாக இருந்தது அதனால் தன் பங்கிற்கு தனது நண்பிகள் யாராவது தன் போன் லிஸ்டில் இருக்கிறார்களா என ஆராய்ச்சி செய்து ஒரு ஐந்து பேரை தானும் கூப்பிட்டு தன் மகள் வீட்டு கொலுவை பார்க்க வரச் சொல்லலாமே என ஒரு லிஸ்டை எடுத்து வைத்தாள் அதில் முதலாவதாக வந்தவள் பங்கஜம் அவள் ஏற்கனவே போனில் சொன்னது போல ஒரு பீத்தல் டைப் தான் என்றாலும் ஒரு காலத்தில் காப்பி பொடி கடன் வாங்கும் அளவிற்கு அவளோடு உறவு கொண்டாடியதை நினைத்துதான் போன் செய்தாள் ரஞ்சிதம் பங்கஜம் தன்னிலை தெரியாது இவள் ஹலோ என சொல்லியவுடன் ஐந்து நிமிடம் பேசியதும் தன்னை மறந்த ரஞ்சிதம் ஒருவாறு நிலைக்கு வந்து பங்கஜம் மாமி நீங்க சௌக்கியமா இருக்கேன்னு தெரியறது நான் என் பொண்ணு தான் இருக்கேன் அவ குலு வச்சிருக்கா நீங்க வந்து பாத்துட்டு வெத்தல பாக்கு வாங்கின் போனா ரொம்ப நல்லா இருக்கும் திங்கக்கிழமை ஆறுல இருந்து ஆறரைக்குள்ளே வந்துருங்க அப்போதான் ஜெயஸ்ரீக்கு ஆபிஸ் கால்லாம் எதுவும் இருக்காது வாங்கோ வாங்கோ என வரவேற்றாள் ஓ அப்படியா கட்டாயம் வந்துடுறேன் உன் பொண்ணு அட்ரஸையும் லொக்கேஷனையும் அனுப்பு நான் ஊபர் புக் பண்ணிட்டு வந்துடுறேன் நாங்க இப்போ ஊரை பக்கத்துல இருக்கோம் அங்கிருந்து நான் தான் வர முடியும் என விழாவாரியாக பேசி இருவரும் பரஸ்பரம் திரும்ப திரும்ப பேசியதையே பேசி போனை வைக்கவும் ஒரு மணி நேரம் எப்படி போனது என்றானது ரஞ்சிதத்துக்கு இன்னும் தன் லிஸ்டில் உள்ள மிச்ச நாலு பேரையும் அப்புறம் கூப்பிட்டுக் கொள்ளலாம் வெளியே விளையாட போன பேரனுக்கு டிஃபன் செய்யணுமே என எண்ணிக்கொண்டே தன் கிச்சனை நோக்கி ஓடினாள் திங்கட்கிழமையும் வந்தது அதற்குள் தன் மகள் மருமகனிடம் எல்லாம் பங்கஜம் வருவதைப் பற்றி நிறையவே சொல்லி வைத்தாள் அவளுக்கு என பூ போட்ட அழகான லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு ரவிக்கை துண்டு குட்டி கண்ணாடி சீப்பு பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் ஒரு ஸ்வீட் போட்ட ஜிப்லாக் பேக் என அழகான குட்டிஸ் பேக் ஒன்றையும் தயாராக எடுத்து வைத்துவிட்டு தன் ஆபீஸ் காலுக்கு தனிக்கறைக்கு சென்றாள் ஜெயஸ்ரீ சொல்லி வைத்தாற் போல பங்கஜம் அவர்கள் வீட்டுக்கு ஆறு மணிக்கே ஆஜரானாள் போன் காதிலும் கையில் ஏதும் வேலையாக வாங்கோ வாங்கோ என வரவேற்று சைகையிலேயே சோஃபாவில் உட்காரச் சொன்னாள் ரஞ்சிதம் கையில் இருந்த ஒரு பெரிய ஜோல்னா பையை சோஃபாவின் எதிரே உள்ள டீ வைத்துவிட்டு உட்கார்ந்த பங்கஜம் திரும்பி பார்க்கையில் இன்னொரு அறையிலிருந்து ரஞ்சிதத்தின் கணவர் வெளியே வந்து எட்டி பார்த்துவிட்டு ஹாலில் ஓடிக்கொண்டிருந்த பிக்பாஸ் ஷோவை அணைத்துவிட்டு அருகே உள்ள சோஃபாவில் அமர்ந்தவர் அவரும் ஒரு போனில் பேசிக்கொண்டிருந்தார் இப்படியே ரஞ்சிதமும் அவள் கணவரும் போனிலேயே ஐந்து நிமிடமாக பேசிக்கொண்டே இருக்க பங்கஜத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பேருக்கு கொலுவில் இருந்த பொம்மைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அங்கும் இங்கும் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தாள் பொதுவாக அவள்தான் அதிகம் பேசி அனைவரையின் கவனத்தையும் ஈர்ப்பாள் இன்று என்ன எல்லாம் தலைகீழா இருக்கே என கடுப்பாகி ரஞ்சிதம் நான் கிளம்புறேனே என இழுக்க ரஞ்சிதம் அந்த பக்கம் போனில் இருந்தவளிடம் பங்கஜம் வந்திருக்கா அதான் மயிலாப்பூர்ல நடுத்தருல நம்ம கூட இருந்தாளே ஓ ஓ ஆமா அதே காஃபி பொடி பங்கஜம் தான் நான் அப்புறம் பேசிட்டா என பேரெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்த பங்கஜத்துக்கு கடுப்பானது அதற்குள் அங்கே ரஞ்சிதத்தின் கணவரோ ஆமாமா நன்னா பொழுது போறது எங்களுக்கு அதுக்கு என்ன ரஞ்சிதம் கூட அவ மயிலாப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அமக்களப்படுத்தின்னு இருக்கா ஜெயஸ்ரீயா ஜெயஸ்ரீக்கு என்ன ஆபீஸ் காலு கொலுன்னு அல்லாடினு இருக்கா ஏதோ நாங்க இருக்கவே வரவாளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பின்னு இருக்கோம் அவளுக்கும் அனுசரணையா இருக்கும் நான் அப்புறம் பேசட்டா ரஞ்சித்தோடத்தோட ஃப்ரெண்டு ஒரு மாமி வந்திருக்கா அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பணும் தப்பா நினைக்காதீங்கோ என பத்து முறை தப்பா நினைக்காதீங்கோ தப்பா நினைக்காதீங்கோ என சொல்லியும் கூட அவரும் போனை வைப்பதா இல்லை சரி தான் கிளம்புறத ஒரு சமீச்சையால் தெரிவிக்கலாம் என பங்கஜம் எழுந்திருக்கவும் அங்கே சரியாக இன்னொரு மாமி கூட்டம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது பங்கஜம் அவர்களிடம் தன் பிரதாபத்தை அள்ளிவிட அவர்களும் அவள் இரு மகன்களும் குவைத்திலும் அமெரிக்காவிலும் இருப்பதையும் இவர்கள் அமெரிக்காவிற்கு போயிருக்கும் போது அங்கே டிஸ்னிலாண்டில் அவள் கணவரை தொலைத்துவிட்டு தேடியதும் இவளே தனக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தில் அங்குள்ள போர் போலீஸ் தடியனிடம் பேசி கண்டுபிடித்ததையும் கூறி தானே சிரித்து தானே சிலாகிக்க அங்கே அந்த கூடம் இப்போது பங்கஜம் கைவசமானது ரஞ்சிதம் அதற்குள் ஜெயஸ்ரீ பங்கஜத்துக்கு என போட்டிருந்த ஸ்பெஷல் பூ போட்ட தாம்புல பையை தேடி எடுத்து வந்து அவளுக்கு மட்டும் கொடுக்க எத்தனிக்கும் போது அங்கே இன்னொரு மாமி வர அவர்களோடும் அவர்களைப் பற்றியும் பங்கஜமே அரட்டை அடிக்க ரஞ்சிதத்தின் முயற்சி அத்தனையும் வீணாக போனது அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தவர்களுக்கு சாதா பையும் பங்கஜத்துக்கு ஒரு காலத்து நெருக்கமான தோழியாச்சே என ஸ்பெஷல் பை போட்டது தப்பான ஐடியா என ரஞ்சிதத்துக்கு தோண ஆரம்பிக்க இதற்குள் ரஞ்சிதத்தின் கணவருக்கு டயபெட்டிஸ் என்பதால் அவருக்கு சரியாக எட்டு மணிக்கு பசிக்க சமையலரை சென்று அறக்க பறக்க அவருக்கு சப்பாத்தியும் போட ஆரம்பித்தாள் ரஞ்சிதம் அப்போது பார்த்து அவர்கள் பக்கத்து பிளாட்டில் இருக்கும் பன்னிரண்டு வயது ஒத்த ஒரு பெண் குழந்தை வர பங்கஜம் அவளை பார்த்து அந்த காலத்துல கொலுக்கு வந்த பாட சொல்வா இந்த குழந்தைக்கு பாட தெரியுமோ என கேட்க அந்த பெண் ஆமா மாமி நான் கைலாசபுரம் காஞ்சிநாட்ட இருக்கேனே என்றது சரி நீ அப்போ ஒரு பாட்டு பாட எனவும் அந்த பெண்ணும் என ஆரம்பிக்க பாடும் குழந்தையை விட்டுவிட்டு அனைவரும் சலசலவென தமக்குள்ளே பேச ஆரம்பித்தனர் அந்த பெண் பாட்டுக்கு ஒரு பக்கம் பாடிக்கொண்டிருந்தது அந்த நேரம் பார்த்து ரஞ்சிதத்தின் தம்பி தொச்சுவும் அங்கே சரியாக வந்து சேர்ந்தான் அக்கா நேக்கும் ரெண்டு சப்பாத்தி நன்ன ஆயெல்லாம் விட்டு பரோட்டா ஸ்டைல்ல செஞ்சு கொடு என சொல்லி கொண்டே வந்திருந்த மாமிகளிடம் ஊர் கதை உலக கதையெல்லாம் பேச ஆரம்பித்தான் நம்ம கமலா ஹாரிஸ் எங்களுக்கும் ஒரு வகையில சொந்தம் தான் தெரியுமோ என அவன் சொல்ல பங்கஜமும் விடாமல் அடுத்த முறை தான் அமெரிக்கா போகும்போது தன்னோட பையன் வரது அவள் போய் பேசலான்னு சொல்லிருப்பதாகவும் எடுத்து விட ரஞ்சிதத்தின் வீட்டு கொலுக்கூடம் அவர்கள் யாருமே இல்லாது கலகலப்பானது இதற்குள் வந்தவர் எல்லாம் ஒருவர் பின்னே ஒருவராக கிளம்ப அவர்களுக்கெல்லாம் சாதாரண தாம்பூல பையை கொடுத்து குங்குமம் கொடுத்து அனுப்ப மிச்சம் இருந்தவள் பங்கஜம் மட்டுமே கடைசியாக அவளுக்கு அந்த ஸ்பெஷல் பூ போட்ட பையை எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க குங்கும டப்பாவை தேடி எடுத்து நீட்ட டி ரஞ்சிதம் கொலு ரொம்ப நன்னா இருந்தது டி தான் உட்காந்தே பேச முடியலை உங்க உங்க ஆத்துக்காரருக்கும் போன் காலா வந்து உசுர வாங்கிட்டு உன் பொண்ண நான் பார்க்கவே முடியலை மருமான்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்னேன் ஆளையே காணல பேர கராத்தே கிளாஸ்ல இருந்து வரவே இல்லை ஆனா ஒன்னு சொல்லணும் டி அப்படிலாம் இருந்தும் உங்க ஆத்துல வந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்து போயிட்டாலே ரொம்ப குடுத்து நீ நானும் ரெண்டு பெத்தனே ரெண்டும் ரெண்டு நாட்டுல போய் உட்காந்துண்டு சுத்த வேஸ்டடி கஷ்டமோ நஷ்டமோ பொன்னாத்துலயே செட்டில் ஆயிடு என்ன மாதிரி அயல் நாட்டுக்கெல்லாம் பறக்க விட்டுடாதடி நான் போயிட்டு வரேன் என சொல்லிக்கொண்டே அதோட உன் தம்பி தொச்சு எங்க அவ சப்பாத்தி சாப்பிட உட்காண்டானா என உள்ளே தலையை நீட்டி எட்டி பார்த்தபடி அதே சமயம் தன் மொபைல் போனில் ஊபரை தட்டிக்கொண்டே தீப்பாயில் ஜோல்னா பையை சரக்கென எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டே ஓ இந்த ஊபர் பாரடி உடனே வந்துட்டானே டூ எக்ஸ் சார்ஜ் போட்டாடி ஊறப்பாக்கம் வரைக்கும் போகணுமே வர என செருப்பை மாட்டிக்கொண்டு ஓடிவிட்டாள் எல்லாவற்றுக்கும் தலையை தலையை ஆட்டிக்கொண்டே தன் மொபைலில் வரும் காலை எல்லாம் பார்த்து கொண்டே பங்கஜத்தை வழியனுப்பிவிட்டு அப்பாடா என சோஃபாவில் உட்கார்ந்து லேசாக பக்கத்தில் பார்க்க அங்கே பங்கஜத்துக்காக என கொடுத்த ஸ்பெஷல் பூ போட்ட தாம்பூலப்பை அவளை பார்த்து சிரித்தது அவசரத்தில் பங்கஜம் அதை அங்கே மறந்துவிட்டு சென்றிருந்தாள்